ஸோ இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த ஃபெலோஷிப்பில் ஒரு கேரக்டர் ஸ்டடி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். நமக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், கதைகள்லாம் தெரிந்த கதைகள் தான். நான் அதில் வந்துட்டு நான் கற்றுக்கொண்ட ஒரு மூன்று பாடங்களை இன்னைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. எதுக்கு கேரக்டர் ஸ்டடி பொதுவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே வேதத்தில் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டரும் பார்க்கும்போதும் எப்படி சாதாரண மனிதர்கள் தேவனுடைய கரத்தில் அவங்க பயன்படும் போது, ஆண்டவருடைய கரத்தில் அவங்க இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை இவ்வளோ அதிகமாக பயன்படுத்துகிறார், அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதனுடைய விளைவாக அவர்கள் என்ன காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். இன்னொரு புறம் பார்க்கும்போது அவங்க எந்தெந்த காரியங்களெல்லாம் அவங்க விழுந்து போனாங்க, எந்தெந்த காரியங்களெல்லாம் அவங்க வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையில சவால்களை சந்தித்தாங்க அப்படின்ற நெகட்டிவ் சைட் ஆஃப் இட், அதுவும் கூட வந்து வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்குது. ஸோ இந்த காரியங்கள் வந்து நம்ம நிறைய ஆவிக்குரிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்றதுக்காக நமக்கு உதவிகரமா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை வந்து நான் இன்னைக்கு உங்க கண் முன்னாடி நான் நிறுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆஸ்வால்டு சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு தேவனுடைய மனிதன் நிறைய கேரக்டர் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. அவர் வந்து இந்த மனிதனை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்றாரு, அன் ஓல்ட் மேன் ஹூ நெவர் ஸ்டாப்ட் க்ரோயிங். ஒரு வயதான மனிதன் தான், ஆனா அந்த வயதான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வளருவதை நிறுத்தவே இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், ஹீ வாஸ் க்ரோயிங் டில் தி எண்ட். இறுதி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறார் ஆஸ்வால்டு சாண்டர்ஸ். அந்த மனிதன் வேற யாரும் இல்லை, His name is none other than Caleb. Caleb இந்த மனிதனை குறித்து நாம படிக்கிறோம் வேதாகமத்துல. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இவரை குறித்து தான் சொல்றாரு. இப்போ இந்த மனிதனுடைய இந்த காலேபினுடைய பேருக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பாஷையில வந்துட்டு டாக், அதாவது நாய் குறித்து நம்ம சொல்லும் போது நாய்ன்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப நன்றியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற உண்மையுள்ளவன் அல்லது வந்துட்டு உத்தமன் அப்படின்ற ஒரு அர்த்தமுடைய பெயர் தான் அந்த காலேப். எபிரேய மொழியில ஃபெய்த்ஃபுல் என்கிறது அர்த்தம். ஸோ இந்த காலேபை குறித்து தான் நம்ம வந்து படிக்க போறோம். இப்ப அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலேபை குறித்து நம்ம ஆரம்பத்தில் நம்ம படிக்கும் போது அவர் குறித்த பெயர் குறிப்புகளை நம்ம படித்தோம். ஆனா அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருடைய பாலிய பருவம், குழந்தை பருவம் எப்படிப்பட்டதா இருந்தது, வளர்ந்து வரும்போது எப்படி இருந்தது, இந்த காரியங்கள் எதுவுமே இல்லை வேதாகமத்துல. நாம படிக்கும் போது கிட்டத்தட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து நான் ஒரு காரியத்தை நான் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் ஒருவேளை வந்து எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது இவர் நிச்சயமாக பிறந்திருக்க வேண்டும், அதை நாம் வந்து யூகிக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, அப்படி அடிமைத்தனத்துல அவர் பிறந்திருந்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அவர் ஆண்டவர் எப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அந்த ராஜா பார்வோன் ராஜாவுடைய கரங்கள்ல இருந்து அவங்களை விடுவித்தார். இந்த கொள்ளை நோய்கள், 10 வாதைகள், இதை எல்லாத்தையும் அவர் வந்து கண்கூடாக கண்டிருக்க வேண்டும், அவருடைய அந்த இளமை பருவத்துல கண்டிருக்க வேண்டும். அதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஹீ மஸ்ட் ஹவ் விட்னஸ்ட் காட்ஸ் மைட்டி ஹேண்ட், கடவுளுடைய வல்லமையான கரம் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டது என்பதை குறித்து அவர் நிச்சயமாக பார்த்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, பார்வோனுடைய ரதங்கள் பின்னால துரத்தி கொண்டு வரும்போது அவங்க செங்கடலை கடந்த அந்த சம்பவம் கூட அவருடைய மனதுல ஆழமாக என்ன செஞ்சிருக்க வேண்டும், பதிந்திருக்க வேண்டும். இதை எல்லாம் பார்த்தவர் தான் இந்த காலேப். அது மாத்திரம் இல்ல, என்னாக புத்தகத்துல ஒருவேளை நீங்க பைபிள் உங்களுடைய கரங்களை வச்சிருந்தீங்கன்னா என்னாம புத்தகத்தை நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அந்த என்னாம புத்தகத்துல 13 அதிகாரத்துல இந்த காலேபை குறித்து நாம பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். யூதா கோத்திரத்தை சார்ந்தவர் மாத்திரம் இல்ல, அவருடைய தகப்பனாரை பெயர் யப்புன்னே அப்படின்றதையும் நாம பார்க்கிறோம். ஸோ இது வந்து 13 அதிகாரம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 6வது வசனத்துல இருக்குது. யூதா கோத்திரத்தில் யப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த குறிப்புகள் தான் இருக்குது வேதாகமத்துல நாம பார்க்கும் போது. ஹீ வாஸ் ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜூடா அண்ட் ஹிஸ் ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஜப்புன்னே, அவ்வளவுதான், இதுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இந்த காலேப் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறாருன்னா, ஒரு தலைவனாக இருக்கிறாரு. இந்த யூதா கோத்திரத்துல இருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப இந்த காலேபுடைய வாழ்க்கையில இருந்து நாம பார்க்கிற, இப்போ இதவருடைய வயது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பின்னால வர்ற வேதத்தினுடைய அடிப்படையில நம்ம ஒரு சில பகுதிகளின் அடிப்படையில பார்த்தோம்னா, ஹி மஸ்ட் ஹவ் பீன் அரௌண்ட்
ஃபார்ட்டிஸ், 40 வயதுகள் அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் அவரை குறித்த குறிப்புகள். இப்போ ஒரு 3 அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டிஸ் அதை குறித்து நம்ம பார்த்துட்டு என்ன செய்யலாம், நாம் இந்த ஸ்டடியை முடிக்கலாம். முதலாவது குறிப்பு நான் சொல்ல போறது காலேபனுடைய தெய்வ பக்தி, ஆண்டவர்கிட்ட இருந்த அவர்கிட்ட இருந்த ஒரு அர்ப்பணம், அந்த டிவோஷன் டு த லார்ட் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இதை குறித்து நம்ம வாசிக்கும் போது எப்படி நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 14:24 யாராவது வாசிக்க முடியுமா? நீங்க அன்மியூட் பண்ணி என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாகி இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இதுதான் வந்து காலேப குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரிமார்க்கபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ரிமார்க்கபிள் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட், சாதாரண ஒரு குறிப்பு அல்ல. ஏன்னா இதை சொல்றது யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அது ஆண்டவராகிய நம்முடைய தேவன் அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே சொல்றாரு, திஸ் ரிமார்க் இஸ் நாட் ஃப்ரம் அ மேன் பட் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப். ஆண்டவரிடத்துல இருந்து வர்ற ஒரு காரியம். என்ன சொல்றாரு? அவன் வேறே ஆவியை உடையவனாயிருந்து இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். பிகாஸ் மை சர்வன்ட் காலேப் ஹேட் அ டிஃபரன்ட் ஸ்பிரிட் அண்ட் ஹி ஹோல் ஹார்ட்டட்லி ஃபாலோட் மீ, முழுமையான ஒரு இருதயத்தோடு என்னை பின்பற்றி வந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இத ஆண்டவர் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சிக்னிபிகண்ட் ஒரு காரியத்தை நான் வந்து ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்லி உங்களுக்கு இந்த காரியத்தை விளக்கணும்னு சொல்லி விரும்புறேன். நமக்கு தெரியும், இதுக்கு முந்தின அதிகாரத்துல 13 அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாரான் அப்படின்ற வனாந்தரத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த பாரான் வனாந்தரத்துல அவங்க இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து காதேஷ் பர்னியா. இந்த காதேஷ் பர்னியா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஏன் முக்கியமான ஒரு பிளேஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் மோசே மற்றும் ஆரோன் மூலமாக வழி நடத்தப்பட்டு பாரோனுடைய கரத்திலிருந்து அவங்க தப்பி வைக்கப்பட்டு இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண அந்த கானான் தேசத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த கானான் தேசத்தை போயிட்டு இருக்கிறதுக்கு அவங்க அசரோத் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இப்படி அந்த வனாந்தரம் வழியா போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய பிரயாணத்துல அவங்க வந்த இடம் வந்து பாரான் அப்படின்னு சொல்ற ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல அவங்க குறிப்பிட்ட இடம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காதேஷ் பர்னியா. இது ஏன் குறிப்பிட்ட இடம் சொல்றேன்னா, இங்க இருந்து இந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க போறதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வாரங்கள், அதாவது 14 மாத்திரம் தான் ஆகுமா, சரியா? 14 இந்த காதேஷ் பர்னியால இருந்து கானான் தேசத்துக்கு அவங்க உள்ள போறதுக்கு 14 தான். அப்ப இந்த 14 அவங்க போக வேண்டிய இடத்த அவங்க 14 போனாங்களா? இல்ல, அதுக்கப்புறம் அவங்க வந்து எத்தனை வருஷமா சுத்தினாங்க? 14 போக வேண்டிய இடத்துக்கு 40 அவங்க சுத்தினாங்க, இல்லையா? அப்ப இது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ். அப்ப இந்த இடத்துல இருந்து மோசேக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, நீங்க ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து, ஒரு ஸ்பை, ஒரு உளவாளி, அதை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த கானான் தேசத்துக்குள்ள அனுப்புங்க. அவங்க அந்த தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அந்த நிலைமை எப்படின்றத சுத்தி பார்த்துட்டு வரட்டும். அதையெல்லாம் பார்த்து விட்டு அவங்க திரும்ப வந்து அவங்க வந்து என்ன செய்யட்டும், சொல்லட்டும். அதை கேட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆயத்தப்படுத்தலாம்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு 12 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. இப்ப அந்த 12 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் யாரு, இந்த காலேப். இப்ப இந்த காலேப்பும் அந்த மற்ற 11 பேரும் இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி யோஷுவா, இந்த ஜாஷுவா, இவங்க 2 அந்த 10 சேர்ந்து போறாங்க. 40 சுத்தி திரியுறாங்க, சுத்தி திரிஞ்சிட்டு திரும்பவும் வர்றாங்க. அங்க இருந்து பழங்கள் எல்லாத்தையும் இதை நம்ம இந்த இதுல வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, 13 நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், அந்த இடம் எப்படிப்பட்டது, அந்த நிலம் எப்படிப்பட்டது, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்க குடிக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க, எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அங்க வேவு பார்த்துட்டு திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்து 40 கழித்து அவங்க வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலதான் ஒரு சிக்னிபிகண்டா இருக்கு. ஆண்டவர் ஏன் வந்து காலேப் ஹேட் அ டிஃபரன்ட் ஸ்பிரிட், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான் அப்படின்னு சொல்லி எப்படி ஆண்டவர் இதை சொல்ல முடிந்தது? How is this devotion to the Lord is remarkable. இந்த டிவோஷன், ஆண்டவர் மேல வைத்திருந்த அவன் வைத்திருந்த அவன் அர்ப்பணம், அந்த பக்தி அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்றத நாம அந்த இடத்துல பாக்குறோம். இப்ப மற்ற 12 வந்து சொல்ற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, 27 13:27 33 வரைக்கும் நடந்த சம்பவம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த என்ன புத்தகத்துல இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாமே ஒண்ணுதான், அங்க கரெக்டு தான், நாங்க நீங்க அனுப்பின தேசம் வந்து நாங்க வந்து ரொம்ப பாலும் தேன் ஓடுகிற ஒரு தேசம், ரொம்ப நல்ல ஒரு தேசம்,
அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா, அது வந்து இதனுடைய கனிகள்லாம் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம், அந்த தேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே பலவான்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, இந்த பத்து பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணுதான், நல்ல தேசம், அருமையான தேசம் சொல்லிடுறாங்க. தேர் ரிப்போர்ட் வாஸ் சேம், இந்த 12 பேருடைய ரிப்போர்ட் சேம். ஆனா அந்த மற்ற 10 பேர், காலேப் யோசுவாவை தவிர மற்ற 10 பேருடைய ரிப்போர்ட்லைய இன்டர்பிரிட்டேஷன், அதனுடைய விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது இன்ஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம், இப்படி இருக்கிறதுனால அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு குறித்து சொல்றதுதான் வேறுபடுறதை பாக்குறோம். இந்த 28 வருஷத்துல பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பெரிய ஜனங்கள், அவங்க பலவான்கள், அவங்கள நாம என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம வந்து சுதந்திரிக்க முடியாது, நாம அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது, எதிர்க்க நம்மளால கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ தேர் வாஸ் அ பெசிமிஸ்டிக் வியூ அவங்களுக்கு மத்தியில இருந்த அந்த 10 பேரை என்ன சொல்றாங்கன்னா, வி கான்ட் டூ திஸ், நம்மளால இதை செய்ய முடியாது அப்படின்றத சொல்றாங்க, எங்களால இதை வந்து செய்ய முடியாது, நம்மளால இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ஆனா 30 வசனத்துல காலேப் எந்திரிச்சு சொல்றாரு, நாம் உடனே, அவர் சொல்ற வார்த்தைகள் உடனே பாருங்க, 30 வசனத்துல நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், உடனே போனோம் நம்ம ஈஸியா அதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். மற்ற 10 பேரும் வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டை சொல்லும் போது, நெகட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும் போது, காலேபினுடைய இன்டர்பிரிட்டேஷன் வாஸ் வெரி பாசிட்டிவ், வெரி ஆப்டிமிஸ்டிக், அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை நாம் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். வாட் அ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்ப இதான் சொல்றாரு, அவனுடைய கண்ணோட்டம், எல்லாரும் பெரியவங்க, அவங்க பலவான்கள், ஆனா முடியாது. இங்க ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் பலவான்கள், அந்த தேசம் நல்ல தேசம், பலவான்கள், மிகவும் அவங்க வந்துட்டு பலவான்கள், ஆனா நாம ஜெயித்துக் கொள்ளலாம். வாட் அ டிஃபரன்ஸ், என்ன ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்றத நீங்க பாத்தீங்களா. இதுதான் 10 பேர் வந்து இம்பாசிபிலிட்டியை பார்க்கும் போது, ஒரு மனிதன் அவரோட கூட சேர்ந்து காலை யோசுவாவும் கூட சேர்ந்து சொல்றத நம்ம பின்னால பாக்குறோம். சரியா, அந்த 10 பேர் வந்து முடியாதுன்னு சொல்லும் போது, நம்ம திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தர் காலேபும் யோசுவாவும் we stood there and challenged the people. நாம என்ன செய்வோம், ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது, ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு, ஆண்டவரால முடியாத காரியம் என்று ஒன்று கிடையாது, நாம் எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். மற்ற 10 பேர் சொன்ன செய்தி வந்து மக்களை வந்துட்டு மிகவும் மனமுடிய பண்ணிடுச்சு. அவங்க வந்து துர்ச்செய்தி சொன்னார்கள், துர்ச்செய்தி அப்படின்னு சொல்லும்போது, இட் வாஸ் அ சேட் நியூஸ், இட் வாஸ் என்னது, ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதனுடைய விளைவாக மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கூக்குரலிட்டு புலம்பினார்கள் சொல்லி 14 நம்ம வாசிக்கிறோம். My dear friends, இன்னைக்கு ஆண்டவர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்ட வந்து என்ன செய்யறாரு, காலேபிட்ட அப்ரிஷியேட் பண்றத நம்ம பாக்குறோம். காலேபையும் யோசுவாவை குறித்து சொல்லும் போது, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான், அவன் இடத்துல வேற ஆவி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படி ஐயா வந்தது இந்த வேற ஆவி, எப்படி இந்த டிவோஷன், எப்படி இந்த என்ன சொல்றது, உத்தமமாய் என்னை பின்பற்றினான், ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 14 நம்ம பார்க்கலாம். 8 வசனத்தை பார்க்கும்போது அவர் 3 வருடத்துக்கு காரியத்தை சொல்றாரு. 8 வசனத்துல கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார் அப்படின்னு சொல்றாரு, கர்த்தர் நமக்கு தேசத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. 9 கர்த்தருக்கு விரோதமாக நீங்க கலகம் பண்ணாதீர்கள் சொல்றாரு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு சொல்றாரு, அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றதை பாக்குறோம். இந்த 3 விதத்திலையும் ரிப்பீட்டடா வர்ற அந்த வேர்ட் என்ன, கர்த்தர், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்கு நம்மேல் பிரியமாயிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருக்கு விரோதமாக நாம் எதுவும் செய்யக்கூடாது. His life was fully involved or evolved with God. ஆண்டவரை சுற்றி 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 இருக்கிற காரியம் கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். இல்லையா, இதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்ரிஷியேட் பண்ற பாக்குறோம். அந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்தை அவர் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ப்ராமிசஸ், God's covenant, ஆண்டவருடைய உடன்படிக்கை, ஆண்டவர் சொன்னேன் என்று சொன்னாரே அதை செய்வார், அவர்களுக்கு நாம பயப்பட வேண்டியதில்லை. So his eyes was என்னது, fully focused on God, ஆண்டவரையே நோக்கி பார்த்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஆண்டவர் செய்வார் என்று எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறத நாம் என்ன செய்கிறோம், பாக்குறோம். அப்படி தங்கச்சி, இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு இங்க இந்த ஃபெலோஷிப்ல கலந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் நான் கேட்கிற கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நாம இடம் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் இங்க வந்து என்ன செய்யறாரு, அப்ரிஷியேட் பண்றத பாக்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள் வரும்போது, இந்த மாதிரியான எதிர்ப்பான காரியங்கள் வரும்போது, இங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, என்ன செய்யறது, போய் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க, இவங்க 2 பேரும் தைரியமா சொல்றாங்க, நம்ம முடியும் அப்படின்னு சொல்றாங்க, முடியாதுன்னு சொல்றாங்க, முடியும்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில
பல சூழ்நிலைகள் வந்து முடியாத இருக்கிற சூழ்நிலைகள் நிச்சயமா வரும். எல்லாமே நம்ம லைஃப்ல வந்து ஸ்மூத்தா போகாது இல்லையா. வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே வந்துட்டு என்ன சொல்றது மலர் படுக்கை மாதிரி அப்படியே வந்து அந்த பாதையை ரொம்ப ஸ்மூத்தா எல்லாருக்கும் இருக்க போறது இல்ல. தேர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ். வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் நிச்சயமா இருக்கும். அந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நமக்கு கலக்கங்கள் பயங்கள் வரும்போது நாம செய்ய முடியுமா முடியாத என்ற சூழ்நிலைகள் வரும்போது இந்த மாதிரி சூழல்கள்ல தான் நாம எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம நம்புகிறோம், ஹவு இஸ் அவர் டிவோஷன் டு த லார்ட், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அப்பதான் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு கடினமான சூழ்நிலைகள் வரும்போது மாத்திரம்தான் நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்புகிறேன் என்பதை நான் தெரிந்து கொள்ள முடியும். நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கேன் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். We are also living in a tough time. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடினமான சூழல்கள் இருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு வந்து தகப்பன் பெற்றோருக்கு வந்து வேலை போயிடுச்சு. இந்த கொரோனா டைம்ஸ்ல வந்து நிறைய பேர் சிக் ஆயிட்டாங்க, நிறைய பேர் டிஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. கடினமான சூழல்கள் தான். படிப்புல கடினம், நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம் ஃபீல் பண்றோம். நம்முடைய வீட்டு சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்த சில தீர்மானங்களின் நிமித்தமாக, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் காரணமாக இன்னைக்கு வாழ்க்கை கடினமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டை நாம்